வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் தனுஷ் நடிச்சு வந்திருக்க கர்ணன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கர்ணன் ஒரு வழியாக மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறம் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தனுஷ்க்கு அடுத்த நேஷனல் அவார்டு ரெடியாக இருக்குது அப்படின்னு என்னென்னவோ கதை விட்டாங்க. இந்த படம் தனுஷ்க்கு நேஷனல் அவார்டு இல்லை, ஸ்டேட் அவார்டு கூட வாங்காது. ஏன்னா இந்த படத்தில் அவர் மிகப்பெரிய உழைப்போ எஃபோர்ட்டோ போடவே இல்லை. ஆயிரம் தான் இருந்தாலும் வெற்றி மரம் படத்துக்கு தனுஷ் கொடுக்குற இன்வால்மெண்ட் வேறு யார் படத்தும் கொடுக்குறதில்ல, இந்த படத்துலையும் பெருசாக கொடுக்கல. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு நல்ல பேர் கிடச்சிதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாரி செல்வராஜ் மட்டுமே. கர்ணன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் நிறைய உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. இந்த கதை ஏற்கனவே நடந்த அந்த சம்பவங்களை வச்சு படம் ஆகியிருக்காங்க, இந்த சம்பவங்களை வச்சு படம் ஆகியிருக்காங்க, இந்த கதையை வச்சு தான் எடுத்திருக்காங்கன்னு ஏகப்பட்ட புரளி கதைகள் ஓடிட்டு இருந்தது. கர்ணன் படத்துடைய கதை இதுதான் இருக்குன்ட்டு ஏற்கனவே ஒரு நாலஞ்சு கதை சொன்னாங்க. இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு விஷயத்தை மட்டும் பழிச்சுன்னு சொல்லிடலாம். இந்த படம் இப்படி தான் இருக்குன்னு ஏற்கனவே பொருளில் ஒரு சில கதைகள் சொல்லியிருந்தாங்க தெரியுமா? அந்த கதையை விட இன்னைக்கு இவங்க படமாக எடுத்து வச்சிருக்க கதை ரொம்ப சுமாராக தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் கதைன்றது பெருசாக இல்லை, ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க வாழ்வியில் அங்கே இருக்க மக்கள் எப்படி வாழறாங்கன்றத அப்படியே படமாக்கியிருக்காங்க. அந்த கல்ச்சர் கொஞ்சம் கூட சிதறாமல் யதார்த்தத்துக்கு நெருக்கமாக அப்படியே படமாக்கியிருக்காங்க. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம். ஃபாரினர்ஸ் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நம்ம ஊர் கல்ச்சர் தமிழ் பண்பாடுகள் இப்படிலாம் இருக்குன்றத பற்றி தெரிஞ்சுப்பாங்க. நம்ம எப்படி ஈரான் படம் கொரியன் படம்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய கல்ச்சர் அந்த படத்தில் நல்லா தெரியுமோ, கர்ணன் படத்தில் அப்பட்டமாக நம்முடைய கல்ச்சர் தெரியுது. அதுக்காகவே மாரி செல்வராஜை பாராட்டலாம். மாரி செல்வராஜ் தன்னுடைய வாழ்நாளில் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த பருவத்தில் என்னென்னலாம் அவர் ஊரில் அவர் வளரும்போது பார்த்தாரோ முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே கண் முன்னாடி எடுத்து நிறுத்திருக்காரு. இப்போயும் இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய ஊர் இருந்தால் அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒதுக்குப்புறமா சேரிகள்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது தான். அங்கெல்லாம் ஒரு 40-50 வீடு தான் இருக்கும். அவங்க என்ன பெரிய ஊர் பக்கத்தில் ஒட்டி இருந்தாலும் அங்கே இருக்க மக்களை மற்றவங்க யாருமே பெருசாக மதிக்க மாட்டாங்க, கிட்டவும் சேர்க்க மாட்டாங்க. அது இப்போயும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலவீனமே தான் ஒரு பெரிய ஊரில் இருக்க எல்லாருமே அந்த சின்ன கிராமத்தை பகச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இதனால் என்ன ஆகுனா இந்த படம் அந்த குக்கிராமத்தில் இருக்க மக்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களை பற்றி பேசுகிற படமாக இருக்கலாம், ஆனால் அந்த பக்கத்தில் இருக்க பெரிய ஊர் இருக்குது தெரியுமா, அங்கே இருக்க மக்களுக்கு இந்த படம் பெருசாக பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா இந்த படத்தில் கமர்ஷியலாக மக்கள் ரசிக்கும் விதமாக அவங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் பண்ணக்கூடிய சீன்கள் வர மாதிரி நிறைய பில்டப்புகள் இருக்கும். ஆனால் அந்த சீன் உண்மையிலே ஸ்க்ரீனில் வரும்போது அந்தளவுக்கு ஒன்றும் சூப்பராக இருக்காது. அது இந்த படத்துடைய இன்டர்வல்னாலும் சரி, இல்லை இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஆனாலும் சரி, மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்னு நம்பி எதிர்பார்த்து பார்த்துட்ருப்போம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரியாலிட்டியாக சிம்பிளான ஃபைட்டோட முடிச்சிருப்பாங்க, யதார்த்தத்தை மிஞ்சாமல் எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே மாதிரி ஸ்லோ பேஸில் எடுத்ததாலே என்னவோ படம் முடியும் போது அப்பா ஒரு சூப்பர் படம் பார்த்துட்டு வந்திருக்கோன்ற எண்ணம் யார் மனசுலையும் பெருசாக வரல, ஓகே படம் முடிஞ்சிடுச்சா ரைட்டு வீடு கிளம்புவோம் அப்படின்ற எண்ணம் தான் நிறைய பேருக்கு வருது. பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறது கூட யாருக்கும் பெருசாக ஸ்கோப் இல்லை இந்த படத்தில். சொல்லப்போனால் தனுஷ்க்கு இந்த படத்தில் பெரிய வேலைலாம் ஒன்றும் கிடையாது. குறிப்பாக தனுஷோட இந்த படத்தில் அந்த குதிரையை ஒரு சின்ன பையன் தனுஷோட நல்லா ஓட்டிகிட்டு வருவான். அவன் குதிரையில் ஏறுற விதமும் ஓடுற குதிரையிலேருந்து குதிச்சு தாவி இறங்குற விதத்தெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ இவன் தனுஷோட நல்லா குதிரை ஓட்டுறானே. சொல்லப்போனால் ஒரு சின்ன பீஜத்தோடு அவன் குதிரையை ஓட்டிகிட்டு வருவான் ஃபஸ்ட்டு. அந்த இடத்த தனுஷுக்கு அந்த கிளாப்ஸோடு அவனுக்கு அதிகமாக விழுது தேட்டரில். தனுஷ் ரொம்ப சேஃபாக ப்ளூ மேட்டில் நிற்க வச்ச குதிரைக்கு ஃபேனை போட்டு ரொம்ப பதுமானமாக ஓட்டிகிட்டு வராரு. இந்த மாதிரி உயிரோட்டமே இல்லாத நிறைய சீன்ஸ் தான் தனுஷுக்கு இருக்குது. படத்தில் கிளைமேக்ஸ் முன்னாடி வர போர்ஷனில் போலீஸ் கூட்டத்துக்கும் ஒரு கிராம மக்களுக்கும் ஒரு குட்டி போரே நடக்கும். அந்த சீனை டாப் வியூவில் காமிச்சிருப்பாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நம்ம இதுக்கு மேலே எங்கேயுமே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியே இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்குது. தமிழ் சினிமாவோடய ரொம்ப முக்கியமான படம் கர்ணன், ஆனால் மிகச்சிறந்த படைப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி இந்த படத்துலேயே உண்மையான கதை என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தனுஷ் வாழற பெரிய ஊருக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒதுக்குப்புறமாக இருக்கிற அந்த குக்கிராமத்தில் எந்த பஸ்ஸுமே நிற்க மாட்டேங்குது. அந்த ஊருக்கு ஒரு பஸ் ஸ்டாப்பும் கிடையாது. இந்த படத்துடைய டைட்டிலே ரோட்டில் போகிற வர வண்டிகளோட சத்தத்தை வச்சு தான் படத்துடைய டைட்டிலே போடுறாங்க. அந்த ரோட்டில் ஒரு குட்டி பொண்ணு வலிப்பு வந்து செத்து போகுது. ஆனால் அது கண்டும் காணாமல் எல்லோரும் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்களே தவிர்த்து ஒருத்தனும் வண்டியை நிறுத்தி அந்த பொண்ணை காப்பாற்றலை. அந்த சின்ன பொண்ணு தான் மாரியம்மா. இந்த படத்துடைய முக்கியமான ஹீரோலே அவங்க தான். அங்கே தான் டைட்டிலில் போடுறாங்க. உடம்பு மட்டும் மனித உடலாக காமிச்சு முகத்தை மட்டும் மாரியம்மன் சில மாதிரி காட்டுவாங்க. இந்த படம் ஃபுல்லாக அந்த கேரக்டர் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அந்த மாரியம்மன்றது ஒவ்வொரு கஷ்ட காலத்துலேயும் அந்த கடவுள் தூரம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் இந்த மாரியம்மன் கேரக்டர் தான். எப்போவுமே பழங்குடியினர் மாரியம்மாவோடைய உடலை மட்டும்தான் வச்சு கும்பிடுவாங்க. அதே மாதிரி ஊருக்கு வெளியே இருக்க இந்த மேல் ஜாதிகாரன் சொல்லக்கூடிய எல்லாருமே மாரியம்மனுடைய தலையை மட்டும் வச்சு தான் கும்பிடுவாங்க. இந்த கதைக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு இருக்குது. ஏன் இவங்க தலையை வச்சு கும்பிடுறாங்க, ஏன் அவங்க உடம்பு வச்சு கும்பிடுறாங்கன்றதுக்கு பின்னாடி விஷ்ணு புராணத்தில் பரசுராமர் கதையே ஒன்று இருக்குது.
அந்த கதையை பற்றி பேசினா இந்த ரிவ்யூ முடிக்க முடியாது. ஆனால் எல்லாருமே தலையை வச்சு கும்பிட்ட மாரியம்மனை எல்லா படங்களையும் பார்த்துருப்போம். தலையில்லாத முண்டத்தை வச்சு கும்பிட்ற ஒரு படத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, இதுதான் முதல் படம். இந்த மாதிரி இந்த படத்தில் பழங்குடியினருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்களை அப்படியே படமாக்கியிருக்காரு இந்த படத்தில் மாரி செல்வராஜ். அவங்களுடைய சாவு வீடு எப்படி இருக்கும், அவங்களுடைய பஞ்சாயத்து எப்படி இருக்கும், அவங்களுடைய பொழுதுபோக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய விளையாட்டு எப்படி இருக்கும், அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, அவங்க எப்படி தூங்குவாங்க, அவங்க எப்படி சாமி கும்பிடுவாங்க, அவங்க வீடு எப்படி இருக்கும், அவங்க வீட்டில் இருக்க தரை எப்படி இருக்கும், அவங்க மற்றவங்ககிட்ட எப்படி பேசுவாங்க, அவங்க எப்படி பாசமாக இருப்பாங்க, அதே மாதிரி சொந்தத்துக்களை எப்படி சண்டை போடுவாங்க, வெளியாட்கள்கிட்ட எப்படி பேசுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களில் வர டீட்டெயிலிங்லாம் மாரி செல்வராஜ் பார் ரஞ்சித் இவங்க ரெண்டு பேர் படங்களை தாண்டி இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் யாரும் அவ்வளோ பெருசாக காமிச்சதில்லை. இந்த படத்தில் மாரி செல்வராஜ் எல்லாருக்கும் ஒரு படி மேலே தான் போயிட்டாரு. அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் இது மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. சொல்ல வர விஷயத்த நிறைய இன்டெரக்டாக சொல்கிறாங்க. பெரிய கழுதையை காட்டுறாங்க, குட்டி கழுதையை காட்டுறாங்க. இந்த படம் பரியேறும் பெருமாளோட நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் உண்மைக்கு நெருக்கமாகவும் இருக்கும், மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் கர்ணன் ஏற்கனவே அவங்களுக்கு நடந்த பல துயரங்களின் கோர்ப்பு தான். அவர் நிறைய சம்பவங்களை பதிவாக்கணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, பெரும்பான்மையினர் ரசிக்கிற அளவுக்கு ஜனரஞ்சகமாக கமர்ஷியலாக இந்த படம் இல்லை. இந்த படம் இன்றைக்கி ஓடுமா ஓடாதான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த படம் அசுரன் அளவுக்கு ஓடாது. இது இப்போ ஒரு ஆவரேஜ் படம் தான். இந்த படத்துல மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லாயிருக்கு. கண்டா வர சொல்லுங்கன்ற பாட்டை டைட்டிலே போட்டுறாங்க. உண்மையிலே அந்த பாட்டு தியேட்டரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. எங்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு பெருசு கிடையாது. நாங்கள் உங்ககிட்ட எப்படி பேசுகிறோம், உங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறன்றது தான் முக்கியம். கடைசி வரைக்கும் எங்களுக்கு குனிஞ்சு கை கட்டிகிட்டே இருக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கிளைமேக்ஸில் தனுஷ் டைலாக் பேசுவார். இந்த படத்துடைய காலகட்டம் 1997. இந்த காலகட்டத்தில் அவர் பேசுகிற டைலாக் சுத்தமாக எடுபடாது. ஏன்னா பல பேர் அந்த சமூகத்துலேருந்து முன்னுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆகிட்டாங்க. இங்கே ஈக்குவாலிட்டின்றது வெளிப்படையாக எல்லாருக்கிட்டே தான் இருக்குது. என்ன மனசளவில் யாரும் திருந்தலை. எல்லாரும் மனசுலேயும் ஜாதி, நீ பெரியவன் நான் பெரியவன்ற அழுக்கு இன்னமும் இருக்குது தான். இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நல்ல மெசேஜ்னு சொல்ல போனால் என்ன இருக்குன்னா, ஒரு பஸ் ஸ்டாப்புக்கும் ஒரு பஸ்ஸுக்கும் ஒரு ரோடுக்கும் இந்த மக்கள் எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி எத்தனை பேர் உயிரை கொடுத்து எவ்வளோ அடிபட்டு மிதிப்பட்டு இந்த சலுகையெல்லாம் வாங்கியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு எல்லாமே சாதாரணமாக கிடச்சி வச்சு நினச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உரிமைகளும் இவங்க வாங்கும்போது பல கட்ட கஷ்டங்களை அடிபட்டு அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. அதனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாத்தையும் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு இந்த இலவசம்லாம் வேணாம், எதுக்கு இந்த ரிசர்வேஷன், எல்லாருக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுத்துடலாமேன்ட்டு இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் பேசலாம். ஆனால் எதுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி சலுகைகள்லாம் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வலியும் வேதனையும் மிக்க கதைகள் இருக்குது. அது போன்ற 1000 கதையில் ஒரு கதை தான் இந்த கர்ணன். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய திருப்தியை தராது. அதுவும் இல்லாமல் குறிப்பாக இந்த படத்தில் எந்த ஜாதியை காட்டுறாங்களோ அந்த ஜாதியை தவிர்த்து நீங்கள் வேறு ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பெருசாக விரும்ப மாட்டீங்க. ஆனால் என்னுடைய மைனஸ் என்னென்னா, இந்த படத்தில் கமர்ஷியலாக மாசாக இருக்க சீன்ஸை கூட ரொம்ப ஆவரேஜ் ஆக்கி விட்டாங்க. இந்த படத்தில் அது மாதிரி ஒரு 3-4 சான்ஸ் இருந்தோம், அதை கொஞ்சம் கெடுத்துட்டாரு தான் சொல்ல முடியும். அதுக்காகவே இந்த படத்துக்கு ஒரு 100-80 மார்க் கொடுக்கலாம். மிச்சப்படி நீங்கள் கொடுக்குற காசுக்கு 100-80% ஒர்த்தான படம் தான். 20% லாஸ் எதுக்குன்னா, கமர்ஷியல் வேல்யூவை கட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் படம் போகும்போது படம் என்னமோ ஏதோ ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு சாலருக்கு ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்க நட்டி கேரக்டர் மிகப்பெரிய கொடுத்த வில்லெல்லாம் கிடையாது. கர்ணன் கையால் வெட்டுப்பட்டு சாகிற அளவுக்கு மிகப்பெரிய அநீதியெல்லாம் ஒன்று இழைச்சில்லை. ஒரு பெரிய வில்லனை அடித்து சாகடிக்கிறது தான் ஹீரோக்கு கெத்து. இந்த படத்தில் ஒரு சுமாரான வில்லன் தான். எப்போ வில்லன் ஸ்ட்ராங்காக இல்லையோ அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு மன்னிச்சே விட்டுருக்கலாம். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை தேடி கண்டுபிடிச்சா இந்த படத்தில் 4-5 சொல்லலாம். இந்த படத்தில் இருக்க ஹீரோயின் போர்ஷனும் வேஸ்ட்டு தான். இந்த படத்தில் நிறைய சீன்ஸ்லாம் இந்த மாரியம்மன் தலையை காமிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு சில இடத்துல கூஸ் பம்ஸே வருது. குறிப்பாக தனுஷோட அப்பாவுக்கு நைட்டில் அந்த மாரியம்மன் உடம்புல ஏறிடுறாரு. நைட்லேயே சாமி வந்த மாதிரி நடந்துக்கிட்டு நம்ம வீட்டில் புதையில இருக்குன்னு தனுஷை தேட சொல்லுவார். அந்த சீன் உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த படத்தில் பல பேர் நடிச்சிருக்காங்க, யாரும் நடித்த மாதிரியே தெரியல. குறிப்பாக யோகி பாபு கூட இந்த படத்தில் யோகி பாபு என்ற கேரக்டர் மாதிரியே தெரியல. எல்லா கேரக்டருமே அந்த ஊரில் ஒரு வாழற மக்கள் மாதிரி தெரியுறாங்க. இந்த படத்தில் கடவுள்னு சொல்லக்கூடிய குரு தெய்வங்களை நிறைய சீன்ஸில் காட்டுவாங்க. அதுக்குள்ளே சின்ன சின்ன குறியீடுகள்லாம் இருக்குது. ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹாரர் படம் பார்க்குற ஃபீலும் வருது. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படத்தை போய் பார்க்காதீங்க. ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு ஈரன் படம் பார்க்கும்போது எப்படி பார்ப்போமோ அந்த எண்ணோட்டத்தோடு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், பல சீன்களை ரசிப்பீங்க. ஆனால் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் மிக்க ஒரு படம் நினச்சி இதை வந்தீங்கன்னா முழுசாக ஏமாந்துருவீங்க. ஜாக்கிரதை. தானுக்கு இந்த படம் ஒரு ஹிட் படம் தான், ஆனால் நிச்சயம் அசுரனை வெல்லாது. அடுத்த படத்தில் சந்திப்போம். கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா.